இன்றைக்கான நிகழ்ச்சிக்கு செல்வோம். இப்போ ஒரு புது ஆசனம் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் நேர்களே, உங்களை தேகமும் யோகமும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். எப்படி இருக்கீங்க? ஹனுமான் அல்லது ஆஞ்சநேயன், இந்த நாமத்தை நீங்கள் கேட்கும்போது உங்கள் மனதில் என்ன வருது? நாம ரூபமா இல்லை பக்தி ஸ்வரூபமா? ஸ்ரீராமனு பரமபக்தன் ஹனுமான். இப்போ இந்த கதையெல்லாம் மாற்றி வச்சு, இந்த மித்தாலஜியை மாற்றி வச்சு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டை பற்றி பார்ப்போம். ராமன் என்றால் என்ன? சர்வேஷு ரமந்தே இதி ராமஹா. அப்படி என்றால் எங்கேயும் எல்லா இடத்துலையும் ராமன் இருக்கார், இல்லது அந்த ஸ்டேட் இருக்கார். ராமன் என்பது ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட் என்றால் பியூர் கான்ஷியஸ்னஸ், இல்லை பியூர் ஜாய், இல்லை லைட், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ யோகா கூட பாருங்கள், அதே மாதிரி தான். பியூர் கான்ஷியஸ்னஸ், பியூர் லைட், பியூர் ஜாய். இப்போ சில நேரம் நம்ம சொல்லுவாங்க, சந்நியாசி, சுவாமி அல்லது ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இவங்கெல்லாம் நிரந்தரம் ஒரு ஸ்டேட் ஆஃப் ஜாயில் இருக்காங்க, அவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளால் அது முடியாது. அந்த மாதிரி இல்லைங்க, நம்ம உள்ள எல்லார்கிட்டேயும் அதே ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்தூல புத்தி என்றது இப்போ நாம் இருக்கிற ஒரு நிலை. ஸ்தூல புத்தி என்றால் நம்ம 5 சென்சஸ் கூட பாய்ச்சி நமக்கு என்ன தெரியுதோ, அந்த நாலேஜ் இருக்குதோ, அதுதான் ஸ்தூல புத்தி. இப்போ பாருங்கள், எந்த ஒரு தாட் நீங்கள் எடுத்தால் கூட அதில் நான் இருக்கும், எனக்குன்னு இருக்கும், இல்லது என்னதுன்னு இருக்கும். இப்போ நாங்கள் கிளாஸில் சொல்லி கொடுப்போங்க, ஐ மீ மைன். எந்த ஒரு தாட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம சில நேரம் சொல்லுவாங்க, நான் எனக்காக பண்ணலை, என் கணவருக்காக பண்ணுறேன்னு. ஆனால் அந்த கணவருக்காக, என் கணவருக்காக என்ற எக்ஸாம்பிளை பார்த்தீங்க கூட அதில் என்னது என்றது இருக்குது. அந்த மாதிரி எந்த தாட் நீங்கள் எடுத்தால் கூட அதில் நான் இருக்கும், இல்லை என்னது இருக்கும். இந்த மாதிரி இந்த 3 விஷயங்களில் நம்ம சர்க்கம்புலேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் இருந்து ரைஸ் பண்ணுறது தான் சூக்ஷ்ம புத்தி. இந்த சூக்ஷ்ம புத்தி நிலையில் தான் ஹனுமார் இருக்கார். ஹனுமான் சாலீசா என்ற மந்திரத்தில் ஹனுமானை புகழ்த்துவது ராம துவார ரக்ஷகா என்று. ராமா என்ற ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த துவாரத்தில் அவங்க கேட் கீப்பராக இல்லை கார்டாக உட்காந்துருக்காரு. ஏன்னா ஸ்தூல புத்தியிலிருந்து சூக்ஷ்ம புத்தியிலேக்கு நம்ம போகும்போது அதுதான் அந்த டோர்வே டு ராமா என்ற ஸ்டேட். இது வந்து பாருங்கள், நம்ம நார்மலாக பார்த்தா கூட ஏற்கனவே நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம், அவித்யாவிலிருந்து துக்கா ஸ்டேட்டுக்கு நம்ம போகிறோம், வித்யா இருந்து நம்ம சுகா ஸ்டேட்டுக்கு போகிறோம். அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும், துக்கா என்ற ஸ்டேட்லேருந்து, ஸ்தூல புத்தியிலேருந்து இல்லை அசுத்த புத்தியிலேருந்து நம்ம சுத்த புத்தி அல்லது சூக்ஷ்ம புத்தியிலேக்கு நம்ம உயர்வுறோம். அதனால தான் இன்றைக்கு நம்ம ஹனுமரை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கு பயிற்சி கூட ஹனுமரை பற்றி தான். ஸோ நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. இன்றைக்கு வந்து ஹனுமான் ஆஞ்சநேயாசன் டெடிகேட் பண்ணி நம்ம இன்னைக்கு பயிற்சி பண்ணுவோம். முதல்ல டெமோ பாருங்கள், அதுக்கப்புறம் எங்களோட சேர்ந்து ஆசனாஸ் பயிற்சி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் விநியாச கிரமம்.
இப்போ பயிற்சி நேரம். ஆசனாசை நம்ம பயிற்சி பண்ணலாம். நம்ம கூட ரினிதா இருக்காங்க. இவங்க முதல் தடவையா இப்போ இந்த ஆசனாசை பயிற்சி பண்ண போறோம். எங்களோட சேர்ந்து செய்யுங்கள். ஸோ முதல்ல நம்ம உட்காந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ வி ஸ்டார்ட் இன் வஜ்ராசன். கொஞ்சம் இந்த பொசிஷன் முதல்ல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோலி யூ பிரிங் யோர் ஹேண்ட்ஸ் டவுன், ரைட் லெக் ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் வேணும்னா பேக் ஃபுட் ஆன் டு டோஸ் நீ ஆஃப் ஆக்கிடலாம். அண்ட் தென் யூ பிரிங் த ரைட் லெக் ஃபார்வர்ட். இப்போ இப்படி கொண்டு வரும்போது இந்த ரைட் நீ ரொம்ப முன்னுக்கு வரக்கூடாது. இட் ஷுட் பி இன் லைன் வித் யோர் ஹீல். லெஃப்ட் நீ நீங்கள் தாராளமாக பின்னாடி எடுத்துக்கலாம். தட்ஸ் ரைட். இது வந்து லஞ்ச் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ ரைட் நீ ரைட் ஹீல் ஒரே லெவலில் இருக்கணும். அண்ட் தென் ஸ்டர்னம், லெஃப்ட் நீ இன்னும் பின்னுக்கு இழுக்கலாம். தட்ஸ் ரைட். இந்த பொசிஷனில் என்ன அட்வான்டேஜ்னா இங்கே இருக்கிற ஹிப் ஃப்ளெக்சஸ் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். நல்லா யூ கெட் அலாட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஹியர். இந்த ஹிப் ஃப்ளெக்சர் வந்து ஃப்ளெக்ஸ் ஆகுது. அதே டைமில் நீங்கள் வந்து ரொம்ப டில்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வரக்கூடாது. இட் ஹேஸ் டு பி இன் அ ஸ்கொயர் பொசிஷன், நல்லா ஸ்கொயராக இருக்கணும். ஸோ இந்த ஹிப் ஃப்ளெக்சர் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுது, இந்த ஹிப் ஃப்ளெக்சர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ யூ கேன் ஆஸ் யூ ஹாவ் த ஃப்ளெக்சிபிலிட்டி நீங்கள் மெதுவாக கீழக்குள்ள போகலாம். இது கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக யூ கேன் டேக் யுவர் ஹேண்ட்ஸ் டு த நீ. தட்ஸ் ரைட். இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாம் கீழே போகிறதுக்கு. லெஃப்ட் நீ இன்னும் இழுக்கணும்னா நீங்கள் இழுத்துக்கலாம். That's right. You're doing deep breathing here.